வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன் விலம்புரி தினக்குரல் காலை கதிர் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று பன்னிரெண்டாம் திகதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சனிக்கிழமையாக இருக்கிறது எனவே இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நலது நாளாக அமைய நாங்களும் வாழ்த்துகின்றோம் முதலில் உதயன் பத்திரிகையை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது நிலைமை கவலைக்கிடம் பயணத் தடை இருபத்தி ஒன்று வரை நீடிப்பு இராணுவ தளபதி அறிவிப்பு என்கின்ற செய்தி உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது நாட்டில் கொரோனா தொற்று வேகம் எடுத்து வரும் நிலை மோசமடைவதால் தற்பொழுது நடைமுறையில் உள்ள பயணத்தடையே எதிர்வரும் இருபத்தி ஒரு காலை நான்கு மணி வரை நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனை கோவிட் தடுப்பு செயற்பாட்டு மையத்தின் பிரதானியும் சில்வா தளபதியுமானார் ஜூன் பதினான்காம் தேதி நான்கு மணிக்கு பயண கட்டுப்பாடு தளர்த்தப்படும் என்று நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பயண தடை இருபத்தி ஒராம் தேதி வரை நீடிக்கப்படுகிறது என்று அவர் அறிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்கிறது பதினான்காம் தேதி நான்கு மணிக்கு பயண தடை நீடிக்கப்படும் நீக்கப்படும் என்ற விடயம் தொடர்பாக நேற்றைய பத்திரிகைகள் அனைத்துமே பதினான்காம் தேதி நான்கு மணிக்கு பயணத்தடை நீக்கப்படுகிறது என்று சொல்லி வந்திருந்தது அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த விடயம் தலைப்பிடப்பட்டிருந்தாலும் உள் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது பயணத்தடை நீக்கப்படுமா என்று கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளின் அடிப்படையில் ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய அதே போல கோவிட் தடுப்பு செயலினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்னவாக அமைந்திருந்தது என்று சொன்னால் பதினான்காம் தேதி பயணத்தடை நீக்குவதில் எந்த விதமான மாற்றங்களும் நாங்கள் முடிவெடுக்கப்படவில்லை இருப்பினும் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் என்றே தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் சமூக வலைதளங்களிலே இளைஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்தார்கள் பதினான்காம் தேதி நீக்கப்படும் என்கின்ற விதத்தில் இப்பொழுது இருபத்தி ஒன்று வரை செல்கிறது ஏனென்று சொன்னால் இறப்பு வீதம் அதிகரித்து சொல்கிறது நாலாந்த நாற்பதுக்கும் அதிகமான இறப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அண்மை காலங்களிலே ஐநூறு இறப்புகள் நிகழ்வதற்கு பதிமூன்று நாட்கள் எடுத்திருந்தது அண்மைய நாட்களில் இப்பொழுது மேலும் பத்து நாட்களிலே ஐநூறு நிகழ்ந்திருக்கிறது எனவே மூன்று நாட்கள் குறைவாகத்தான் இருக்கிறது இப்பொழுது நாட்களிலே நிகழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே நாங்கள் செயற்படும் பட்சத்தில் மாத்திரமே இந்த விடயத்திலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாம் மேலும் அவர் தெரிவித்ததாவது பயண கட்டுப்பாடுகளை மேலும் ஒரு வார காலத்துக்கு நீடிக்குமாறு பல தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்தனர் குறிப்பாக தற்பொழுது நிலைமையில் ஆக குறைந்தது ஒரு வாரத்துக்காவது பயண தடையை நீடிக்குமாறு மருத்துவர் சங்கமும் வலியுறுத்தி இருக்கிறது மருத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை புறக்கணிக்க முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நேரத்தில் நாங்கள் முன்பக்க செய்திகளிலே இருபது ரூபாவால் எகறியது பெட்ரோல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது எரிபொருட்களின் விலையை அரசு நேற்று நள்ளிரவு தொடக்கம் அதிகரித்துள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில்

நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பன்னிரண்டு ரூபாவால் இந்த அதிகரிப்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் பெட்ரோலிய கூட்டுப்படுத்தல் தலைமை காரியாலயம் நேற்று அறிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்கிறது ஏனைய செய்திகளை பார்க்கலாம் எழுபத்தி ரெண்டு பேருக்கு வடக்கில் கொரோனா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் போதுனா மருத்துவமனையில் மாத்திரம் எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு பேருடைய மாதிரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இதன் அடிப்படையில் எழுபத்தி

இருபது வீதமானவர்கள் கற்பிணிகள் தெரிவிப்பென் செய்தி தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் கொரோனா நோயாளர்களில் இருபது வீதமானவர்கள் கற்பிணி தாய்மார்கள் என்று பிரதி பணிப்பாளர் ஜமுனானந்தா தெரிவித்திருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது யாழ் போதனா மருத்துவமனையில் தற்பொழுது கொரோனா நோயாளர்கள் எண்பது பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் தற்பொழுது குடா நாட்டிலே கோவிட் தொற்று சமூக மட்டத்தில் பரவி காணப்படலாம் மானமான சமூக மட்ட பரிசோதனைகளிலும் மருத்துவமனைக்கு நோய் நிலையில் வரும் நோயாளர்களில் மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளும் அடிப்படையிலே கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள் என்று அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் உள்ளூர் பிசிஆர் மாதிரிகளின் சோ சோதனை போதனாவிலே நிறுத்தம் என்கின்ற செய்தி காட்டமிடப்பட்ட ச செய்தியாக தரப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து திரும்பி வந்த

தெரிவிக்கப்படுகிறது ஆவரங்கால் மேற்கு புத்தூரை சேர்ந்த கதிரேசன் தியாபரன் வைதா ஐம்பத்தி ரெண்டு என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது இந்தியாவுடைய ஆளுமையை நிலைநிறுத்த தமிழீழமை வலி நரேந்திர மோடிக்கு வைஹோ கடிதம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இந்தியாவுடனான ஆளுமையை நிலைநிறுத்த தனி தமிழீழமை வழி என்று அவர் தெரிவித்திருக்கிறார் வைஹோ இவ்வாறு கடிதம் எழுதியிருக்கிறார் இந்தியாவின் ஆளுமையை நிலைநிறுத்துவதற்கு நிறுத்துவதற்கு தமிழம் அமைய அமைய வேண்டியது அவசியம் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் வைகோ கோரிக்கை விடுத்திருக்கிறார் இலங்கை சீனா த சீனாவினுடைய தளமாக மாறி வருகிறது இந்த நிலையில் இந்திய எல்லையொட்டி இருக்கிற தமிழில் மட்டுமே இந்தியாவின் தளமாக இருக்க முடியும் கடந்த காலங்களில் இலங்கை சீனாவின் பக்கம் சாய்ந்த வேலைகளில் இலங்கையின் ஆட்சி தலைமையை மாற்றும் அணுகுமுறையை இந்தியா கடைபிடித்தது ஆனால் இனி அந்த அணுகுமுறை வெற்றி பெறாது இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்தால் அது தவறாக முடியும் அது சீனா மற்றும் இலங்கை உறவுகளை சீர்குலைக்கும் பொருளாதார மற்றும் புவிசார் அடிப்படையில் இலங்கையில் இப்போது சீனாவின் பங்கு உறுதியாக இருக்கிறது எனவே தமிழ்நிலத்தை காக்கவும் ஊழல தமிழர்களுடைய இறையாண்மையை நிலைநாட்டவும் இந்தியா தவறினால் இந்திய பெருங்கடலின் ஆளுமையை இழக்க நேரிடும் சீனாவுக்கு இடம் தருவதாக அமைந்துவிடும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் இருபத்தி மூன்று நாட்களில் ஆயிரம் சாவுகள் பதிவாகி இருக்கிறது இலங்கையிலே கொரோனா தொற்றால் இருபத்தி மூன்று நாட்களில் ஆயிரம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கொரோனா தொற்று தொடர்பான புள்ளி விவர தகவல் இதனை வெளிப்படுத்தி இருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது வெளிநாடு செல்லும் நோக்கில் தமிழகத்துக்குள் நுழைந்த இலங்கையர்கள் முப்பத்தெட்டு பேர் கைதென்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இலங்கையிலிருந்து கடல் வழியாக தமிழகத்துக்குள் ஊடுருவி இருந்து வெளிநாடுகளுக்கு தப்பி செல்ல முயன்றனர் என்ற குற்றச்சாட்டில் இளைஞர்கள் முப்பத்தெட்டு பேர் கியூ பிரிவு போலீசாரால் ஆந்திர மாநில மாநிலத்திலே மங்களூரிலே நேற்று கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது வீதியால் சென்ற ஜுவதியின் சங்கிலி அருப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது வீதியால் சென்ற பெண்ணின் தங்க சங்கிலி மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களால் அறுத்துச் செல்லப்பட்டுள்ளது இந்த சம்பவம் வட்டுக்கோட்டை மாவடி கண்ணகி அம்மன் கோவிலுக்கு முன்பாக நேற்றைய தினம் இடம்பெற்றதாக அந்த செய்தி தொடர்கிறது ஐரோப்பிய ஒன்றிய தீர்மானத்தை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை இப்படி சொல்கிறார் வலியுவார அமைச்சர் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கையில் இலங்கை ஏற்கனவே ஈடுபட்டுள்ளது இது தொடர்பாக அந்த செய்தி தொடர்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாகவும் அமைய பெற்றவையாக இருக்கின்றன உதயன் பத்திரிகையை தொடர்ந்து நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய உட்பக செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் தேவை ஏற்பட்டால் தடுப்பூசியின் மூன்றாவது டோஸையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி என்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது பதினைந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மருத்துவமனையின் பணியாளர்கள் நாடு முழுவதிலும் நேற்று போராட்டம் வடக்கிலும் என்ற செய்திகள் கிளிநோச்சி யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு வவனியா போன்ற

உதயன் பத்திரிகையில் இருக்கக்கூடிய இருக்கிறார் நாட்டில் கொரோனா வைரஸுடைய அச்சுறுத்தல் குறையாததை அடுத்து எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி அதிகாலை நான்கு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி நாடு முழுவதிலும் அமலாக்கப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடு எதிர்வரும் தேதி அதிகாலை நான்கு மணியுடன் நீக்கப்படும் என நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டது எனினும் கொரோனா நிலைமை அதிகரித்து தளபதி குறிப்பிட்டிருக்கிறார் கோவிட் பரவல் தொடர்பாக தீவிர நிலை கருத்தில் கொண்டு போக்குவரத்து கட்டுப்பாடுகளை மேலும் ஒரு வார காலத்துக்கு நீடிக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது பலமுறை பத்திரிகையுடைய முன்பக்க செய்திகளிலே கொரோனாவால் மேலும் நூற்று ஒரு பேர் பலி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஒரே நாளிலே அறிவித்த அதிக உயிரிழப்புகள் போல் ரெண்டாயிரத்தை கடந்த அதிக கோவிட் மரணங்கள் என்கின்ற செய்தி தந்து தரப்பட்டிருக்கிறது கோவிட் வைரஸ் தொற்றால் இலங்கையில் மேலும் நூற்று ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாளொன்றில் வெளியிட்ட அதிகளவான கொரோனா மரண எண்ணிக்கை நேற்று பதிவாகியுள்ளது மேலும் நாட்டில் பதிவாகியுள்ள கொரோனா பலி ரெண்டாயிரத்தை தாண்டியுள்ளதாக அந்த செய்தி தொடர்கிறது முப்பத்தி ஏழு வடக்கில் நேற்று முப்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருக்கிறது போல் கடன் சலுகைகள் வழங்காத வங்கிகள் நிதி நிறுவனங்கள் குறித்து முறையிட விசேட இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கோவிட் மூன்றாவது அலையை அடுத்து அரசாங்கம் வழங்கிய ஆலோசனைக்கு அமைய வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் தமது வாடிக்கையாளர்களுக்கு கடன் சலுகைகளை வழங்காவிட்டால் அது குறித்து முறையீடுகளை அளிக்க இலங்கை மத்திய வங்கி விசேட இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது அதற்கமைய பூஜ்ஜியம் ஒன்று இருபத்தி நான்கு எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபத்தாறு என்கின்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக அழைத்து முறையிடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மீண்டும் அந்த இலக்கத்தை தருகின்றோம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி நான்கு எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு என்பது தொலைபேசி இலக்கமாக அமைந்திருக்கிறது ஏனைய செய்திகளாக மன்னாரில் பனையில் இருந்து தவறி விழுந்த குடும்ப பலி ஏற்கனவே அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சுகாதார பணியாளர்கள் நாடு முழுவதிலும் பணி புறக்கணிப்பு போராட்டம் இது தொடர்பான முழுமையான செய்தியை நாங்கள் ஐந்தாம் பகுதியிலே பார்க்கலாம் இலங்கையில் இருபத்தி மூன்று நாட்களில் ஆயிரம் கொரோனா மரணங்கள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இலங்கையில் இருபத்தி மூன்று நாட்களில் கோவிட் பெருந்தொற்று காரணமாக ஆயிரம் மரணங்கள் பதிவாகியுள்ளன கோவிட் தொற்று இலங்கையில் கண்டறியப்பட்டது முதல் பதிவான மரணங்கள் தொடர்பான புள்ளி விவர தகவல்களை ஆராய்ந்த போது இந்த விடு

பயணித்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு கைதடி மானிப்பாய் வீதியில் சம்பவம் என்று ஒரு செய்தியும் தரப்பட்டிருக்கிறது அதே போல முல்லையில் பதினைந்து மோட்டார் செல்கள் மீட்பென்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதனுடைய விரிவான செய்தியை நாங்கள் பதினோராம் பார்க்கும் போது பார்க்கலாம் அதே போல உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் வலமுறை பத்திரிகையின் உட்பக்கத்திலே கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தால் இலங்கையின் கடலின் சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இருபது வருடங்களுக்கு நீடிக்கும் சுற்றுச்சூழல் அமைச்சர் மஹிந்த அமரவிறை இந்த தெரியப்படுத்தியிருக்கிறார் தேவையுடையோர் அதிகரிப்பு அபாய நிலையில் நாடு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே போல் நாடு முழுவதிலும் சுகாதார உத்தியோகத்தர்களால் பணி புறக்கணிப்பு போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது அந்த புகைப்படங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல முதன்மை வீதிகளில் கால்நடைகளை மேய்ச்சலில் ஈடுபடுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல ஏனைய செய்திகளிலே தென்கொரியாவிலே பேருந்து மீது கட்டிடம் விழுந்து ஒன்பது பேர் உயிரிழப்பு இருபத்தைந்து பேர் காயம் அது தொடர்பான புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது இவை தவிர ஏனைய செய்திகளிலே வட்டுக்கோட்டையில் மாணவியின் தங்கச்சங்குலி அபகரிப்பு பயண தடையின் போது பட்டப்பகலில் துணிகரம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது கனடா செல்ல முயன்ற இருபத்தேழு இளைஞர்கள் தமிழகத்தில் கைது என்கின்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது இலங்கையுடனான உறவை இந்தியா துண்டிக்க வேண்டும் இந்தியாவுக்கு ஊழ் விளைவிக்கும் இலங்கைகளுடனான உறவை துண்டித்து சீனாவின் அத்துமீறலையும் ஆதிக்கத்தையும் தடுக்க முற்பட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் இது தொடர்பாக தெரியப்படுத்தியிருக்கிறார் ஆபத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கொரோனா தொற்று மரணங்கள் தொடர்பில் மறைக்கப்படும் உண்மை என்ன என்று எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் துஷாரா இந்துனில் கேள்வி இருப்பதாக இறுதி பக்கத்தில் ஒரு செய்தியும் தரப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நாங்கள் தினக்குறல் பத்திரிகையை பார்க்கலாம் தினக்குறல் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக இருபத்தி ஓராம் தேதி வரை பயண தடை நீடிப்பெண்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது நிலைமையை கருத்தில் கொண்டு முடிவு ராணுவ தளபதி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் நாடு முழுவதிலும் அமலில் உள்ள பயணக் கட்டுப்பாட்டை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரையில் தொடர்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மே இருபத்தி ஓராம் தேதி அமுல்படுத்தப்பட்ட பயண கட்டுப்பாட்டை பதினான்காம் தேதி அதிகாலை நான்கு மணியுடன் தளர்த்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஆரம்பத்தில் தெரிவி தெரிவிக்கப்பட்ட போதும் நிலைமையை கருத்தில் கொண்டு கட்டுப்பாட்டை நீடிக்க முடிவு செய்துள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பாக இதன் பதினாலாம் தேதி பயண கட்டுப்பாடு தளர்த்தப்படாது இருபத்தி ஓராம் தேதி அதிகாலை நான்கு மணி வரையில் தொடரும் என்று இராணுவ தளபதி கூறியதாக அந்த செய்தி தொடர்கிறது தினோகரல் பத்திரிகையுடைய முன்பக்க செய்திகளிலே சமூக மட்டத்தில் முப்பது லட்சத்துக்கு மேல் கொரோனா தொற்றாளர்கள் என்கின்ற செய்தி அவர் புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது எவ்வாறு இந்த தொற்றாளர்கள் இந்த தொற்றுகளை பெறப்போகிறார்கள் என்கிறது அந்த புகைப்படத்தின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது இலங்கை சமூக மட்டத்தில் தொற்றுக்குள்ளான முப்பது லட்சத்துக்கும் அதிகமானோர் இருப்பதாக மருந்து மற்றும் சுகாதார முகாமைத்துவ ஆலோசகர் பேராசிரியர் சஞ்சய் பெரேரா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது ஒரு நாள் மரணம் நூற்று ஒன்று மொத்த மரணம் ரெண்டாயிரம் என்று கொரோனா தாண்டவம் என்றும் தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது நாட்டில் முதல் தடவையாக நூறுக்கும் மேற்பட்ட கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன வியாழக்கிழமை நூற்றி மரணங்கள் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கோவிட் மரணங்களுடைய மொத்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினொன்றாக அதிகரித்திருப்பதாகவும் அந்த செய்தி மரணங்களில் மரணங்களில் முப்பது வீடுகளிலேயே நிகழ்ந்திருக்கிறது நாட்டில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற நூற்றி ஒரு மரணங்களில் முப்பது மரணங்கள் வீடுகளிலேயே பதிவாகி உள்ளமை குறிப்பிடத்தக்கது அதே மரணித்தவர்கள் நாற்பத்தெட்டு பெண்களும் ஐம்பத்தி மூன்று ஆண்களும் உள்ளடங்குவதாக அந்த செய்தி தொடர்கிறது மூன்றாவது தடுப்பூசிக்கு இப்போதே தயாராகுங்கள் ஜனாதிபதி பணிப்புரை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது சுகாதார பரிந்துரைகளின் அடிப்படையில் உலகளாவிய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தடுப்பூசி ஏற்றுவதில் மூன்றாவது டோஸ் தேவைப்படுமாக இருந்தால் அதனை இப்போதே பெற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடுகளை செய்யுமாறு ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார் எரிபொருளின் விலை நள்ளிரவு முதல் அதிகரிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது பெட்ரோல் இருபது ரூபாவாலும் மண்ணெய் எண்ணெய் டீசல் ஏழு ரூபாவாலும் உயர்வு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது அதேபோல் மேலும் எநூற்று எண்பத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் இலங்கை முழுவதுமாக எடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் தொற்று நோயை முடிவுக்கு கொண்டுவர ஏழை நாடுகளுக்கு பல கோடி தடுப்பூசிகள் உச்சி மாநாட்டிலே கூடிய செல்வந்த நாடுகள் இதனை அறிவித்திருக்கிறது பிரிட்டன் தொடர்பாக அதாவது ஜி ஏழு நாடுகளின் தலைவர்கள் கூடும் உச்சி மாநாடு நேற்று ஆரம்பமானது மூன்று நாடுகள் இடம்பெறும் இந்த மாநாடு நிகழ்ச்சி நிரலின் காலநிலை மாற்றம் கோவிட் தடுப்பூசி தடுப்பூசி விநியோகம் மற்றும் தொற்று நோயிலிருந்து மீள்வதற்கான உபாயங்கள் பிரதானமாக உள்ளன இந்த உச்சி மாநாட்டில் அமெரிக்கா பிரிட்டனுடன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் ஆகிய கனடா ஆகிய நாடுகளும் இந்த ஜி நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் ஏழை நாடுகளுக்கு பல கோடி தடுப்பூசிகள் வழங்குவதற்கு அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் தேசிய சிறுநீரகவியல் விசேட வைத்தியசாலை ஜனாதிபதியால் பொதுமக்களிடம் கையளிப்பென்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது பொலநிறுவையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சீன இலங்கை நட்புறவு தேசிய சிறுநீரகவியல் விசேட வைத்தியசாலை நேற்று முற்பகல் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவால் மக்களிடம் கையளிக்கப்பட்டதாக அந்த செய்தி தொடர்கிறது விடுதலை செய் அல்லது கருணை கொலை செய் இலங்கை தமிழர்கள் திருச்சி சிறப்பு முகாமிலே போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அது தொடர்பான புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது வடக்கு பகுதி கடற்பரப்பில் நேற்று முப்பது பேருந்துகள் இறக்கப்பட்டன வாழ் உயிரின இனப்பெருக்கத்தை அதிகரிக்க முயற்சி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது செயற்கையான முறையில் கடல் வாழ் உயிரினங்கள் இனப்பெருக்கத்திற்கு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்கும் வகையில் வடக்கு கடலிலே முப்பது பேருந்துகள் இறக்கிவிடப்பட்டதாக அந்த செய்தி தொடர்கிறது பாவனைக்கு உதவாத பேருந்துகள் இவ்வாறு வடக்கு இறக்கி இறக்கிவிடப்பட்டிருக்கிறது வடக்கில் நேற்று மேலும் முப்பத்தி ஏழு கொரோனா கொரோனா தொற்றுகள் இனங்காணப்பட்டிருக்கிறது ஜால் போதன வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட

வாழும் மக்களை கோவிட் தொற்று அபாயத்தினுள்ளும் தள்ளிவிடாதீர்கள் விரைந்து தடுப்பூசியை வழங்குங்கள் என்கிறார் ரவிகரன் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது முதன்மை வீதிகளில் கால்நடைகளை மேய்ச்சலில் ஈடுபடுத்த வேண்டாம் போலீசார் கோரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவில் கால்நடை தொடர்ச்சியாக முதன்மை வீதிக்கு வருவதன் காரணமாக கால்நடைகளை கட்டுப்படுத்துமாறு மாங்குளம் எல்லாவி ஓட்டி சுட்டான் புதுக்குடிப்பு போலீசார் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது அந்த வீதிகளிலே கால்நடைகள் இருக்கக்கூடிய புகைப்படமும் அங்கே தரப்பட்டிருக்கிறது இந்த செய்தி செய்திகளை பார்த்திருக்கின்றோம் முதியன் விலம்புரி தினக்குரல் பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய செய்திகளை தொடர்ந்து காலை கதிரை பார்க்கலாம் காலை தலைப்பு செய்தியாக சட்டவிரோதமாக நுழைந்த அறுபத்தி எட்டு இளைஞர்கள் கைது தமிழகம் கர்நாடகாவிலே இந்த விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது மறைந்துள்ள மேலும் இருபத்தைந்து பேரை தேடி கண்டுபிடிக்க நடவடிக்கை என்று அந்த செய்தி தொடர்கிறது கொரோனா நெருக்கடி கடிப்பிடுகளுக்கு மத்தியிலும் இலங்கையில் இருந்து சட்டவிரோதமாக படகுகள் மூலம் இந்தியாவுக்குள் நுழைந்த அறுபத்தெட்டு இளைஞர்களை சுமார் இரண்டரை மாதங்களுக்கு பின்னர் கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டிலும் வைத்து இந்தியா போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இது தொடர்பாக இந்தியாவிலேயே ஒழித்திருக்கும் மேலும் இருபத்தைந்து பேரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது கர்நாடகத்தின் மங்களூரிலே மூன்று இடங்களில் இருந்து முப்பத்தெட்டு இளைஞர்களும் தமிழ்நாடு மதுரையிலே இருபத்தி ஏழு பேர்

இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவை இணை பேச்சாளரான உதயன் கமன்பிள்ளை நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் அறிவித்திருந்தார் என்று அந்த செய்தி தொடர்கிறது உரிமை மீறல் விசாரணை ஒத்திவைப்பேன் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ரிஷார்ட் பதுதீன் மற்றும் ரியார்ட் தொடர்பான செய்திகளாக அந்த செய்திகள் இருக்கின்றன ஆயிரம் பேர் மேலும் கைது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது நாட்டிலே தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய மேலும் ஆயிரத்து முப்பத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது பயணக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு ஜூன் இருபத்தொன்று வரை நீடிப்பு ராணுவ தளபதி இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதே போல மேலும் நூற்றொரு பேர் பரிதாப சாபு ஒரே நாளிலே அதிக காவு பதிவு இரண்டாயிரத்தி தாண்டியது கொரோனா உயிரிழப்பு செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே போல கொரோனா பெருந்தொற்றுடன் நேற்றும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் வடக்கு கடலில் நான்கு பொடி நான்கு பஸ் பொடிகள் மூன்று மணி நேர பணியில் இறக்கம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே போல் தூத்துக்குடியிலிருந்து படகில் களவாக இங்கு வர முயன்ற லண்டன் வாசி கைது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது கூடிய செய்தியாக அந்த செய்தி இணைக்கப்பட்டிருக்கிறது இவை காலை கதிர் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே பாடசாலை மைதான அபிவிருத்தி திட்டத்தில் கிண்ணியா மத்திய கல்லூரியை அடக்குக இம்ரான் மஹ்ரூப் எம்பி நாமலிடம் கோரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இன்றைய பத்திரிகைகள் மூலமாக அதிகளவாக மீண்டும் மீண்டும் உணர்த்தக்கூடியது கொரோனா மரணங்கள் அதிகரிக்கிறது கொரோனா தொற்றுகள் அதிகரிக்கிறது நாட்டினுடைய நிலை நீடுகிறது எனவே மக்கள் தங்களுடைய பொறுப்புணர்ந்து செயற்பட அழைத்துக் கொண்டு நாங்கள் விடைபெறுகின்றோம் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறேன் விடைபெறும் நான் கோஷ்டம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி